வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னன்னு சொன்ன அன்னைக்கு கற்பதை எவ்வாறு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. ஸோ பொதுவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஈவன் ஓ லெவல், ஏ லெவல், ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி லெவல், எம்எஸ்சி லெவல், எப்படியாக இருந்தாலும் சரி, எப்படி தான் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுன்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதாவது நான் என் வாழ்வையில் இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம். அதே நேரம் நான் ஒரு டீச்சராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது முன்மொழிஞ்சு அவங்க செஞ்சு அவங்களும் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டெக்னிக்கை தான் நான் சொல்ல போகிறேன். இது இந்த ஆக்சுவலாக இதுக்கு நான் முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்க விருப்பம், உங்களோட டீச்சர்ஸை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? டீச்சர்ஸை பாருங்கள், எதையுமே வந்து நல்ல ஞாபக சக்தியில் நல்ல திறமாக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உடனே எடுத்து அந்த கேள்வியில் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். அவங்க இதெல்லாம் வீட்டிலேருந்து எதையுமே பார்த்துட்டு வர மாட்டாங்க. இது எப்படி வருது, இதைத்தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த மெத்தட் ரெண்ட செல்ஃப் டீச்சிங் மெத்தட், படிக்கிற எதையும் உங்களுக்கு மிக இலகுவாக ஞாபகமாக மெமரிக்கு கொண்டு போகல மெத்தட் தான் செல்ஃப் டீச்சிங் மெத்தட். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. முதலாவது படிக்கிற, நீங்கள் என்ன படிக்கிற தலைப்பை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளணும். மிகப்பெரிய தலைப்புகளாக எடுக்கக்கூடாது, சிறிய சிறிய தலைப்புகளாக எடுக்கணும். உதாரணமாக ஒரு மெக்கானிக்ஸாக இருந்தால், ஒரு மெக்கானிக்ஸாக இருந்தால் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. மெக்கானிக்ஸில் நிறைய தலைப்புகள் இருக்கும், மெக்கானிக்ஸில் நிறைய தலைப்புகள் இருக்கும். உதாரணமாக ஒரு பேனுலின் பிரின்சிபல், பேனுலின் தத்துவம், பேனுலின் பிரின்சிபல், ரைட், அதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், பேனுலின் பிரின்சிபல் நோட்ஸ் உங்களோட கைவசம் வச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸ், பேனுலின் பிரின்சிபலுக்கான நோட்ஸை கைவசம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், முதலாவது அதை ரீட் பண்ணுங்க, ஃபுல்லாக வந்து நார்மலாக ரீட் பண்ணுங்க. முதலாவது ஸ்டெப் ரீடிங். அதுக்கு பிறகு ரெண்டாவது, இப்போதான் நம்ம தொடங்க போறோம் இந்த வேலையை, செல்ஃப் டீச்சிங். இப்போ ரீட் பண்ணத கொஞ்சம் உங்களுக்கு ரீட் பண்ண போக்குல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ நீங்க என்ன தெரியுமா மனதால் நினைக்கணும், நீங்க ஒரு ஆசிரியராகவும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இன்னொருத்தருக்கு, அதாவது உங்களோட லெவல்ல உள்ள ஒரு ஆளுக்கு அல்ல, இப்ப நீங்க ஏ லெவல்னு சொன்னா ஏ லெவலுக்கு அல்ல, நீங்க ஒரு ஓ லெவல் பிள்ளைக்கு அல்லது அதை விட குறைந்த ஒரு தரம் ஆறு, தரம் ஏழு, தரம் எட்டு போன்ற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இதை டீச் பண்ண போறீங்க. இதை நீங்க என்ன செய்ய போறீங்க, டீச் பண்ண போறீங்க. டீச்சிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு மெட்டீரியல், அதாவது டீச்சிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு மெட்டீரியலை நீங்க தயாரிங்க. அதாவது தலைப்பு, படவிளக்கங்கள், படவிளக்கங்கள், ஷார்ட் நோட்ஸ், இப்படி நீங்க ஒரு ஆளுக்கு எப்படி டீச்சிங் பண்ணா விளங்குமோ, இந்த தலைப்பு வேணுலியின் தத்துவத்தை நீங்க ஒரு ஆளுக்கு எப்படி டீச்சிங் பண்ணா விளங்குமோ, அந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், ஒரு நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த நோட் ப்ரிப்பேர் பண்ணி மூன்றாவது ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மூன்றாவது ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, இப்ப நம்ம வி ஆர் கோயிங் டு டீச், வி ஆர் கோயிங் டு டீச், அதாவது டீச் யுவர் செல்ஃப், அதாவது நீங்களே வந்து என்ன செய்ய போறீங்க, டீச் பண்ண போறீங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு, பேனுலின் தத்துவமானது, அதாவது எப்படி ஒரு ஆசிரியர் உங்களுக்கு படிச்சு தருவாரோ அதே மாதிரி நீங்க இன்னொரு பிள்ளைக்கு நீங்க அதை படிச்சு கொடுக்க போறீங்க. ஆக்சுவலா நீங்க இன்னொரு பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்றது இருக்குது, அது நீங்களா படிக்கிறது. உங்களோட மெமரிக்கு உடனே போகும், அது என்ன செய்யும்னு சொன்னா உடனே அது மெமரிக்கு போயிடும். இதுதான் தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. நானும் ஒரு மாணவனா ஏ லெவல், என் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி லெவல், இப்போ எம்எஸ்சி லெவல், ஸோ இப்போ நான் நானோ சயின்ஸ் எம்எஸ்சி செய்கிறேன். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், இதுவரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் இதுதான். எந்த ஒரு பாடத்தையும் இலகுவாக படிக்கலாம், எந்த ஒரு பாடத்தையும் மிக மிக வேகமாக மனதுக்கு கொண்டு போகலாம். அது எந்த ஈவன் மெக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கு தலைப்பு பார்த்த மாதிரி கற்பது எவ்வாறு ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மாதிரி, உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோசனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இன்னொரு பிள்ளைக்கும் இதை வந்து இப்போ பிரயோசனம் அடைகிற மாதிரி நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள பார்க்க சொல்லி தூண்டுங்க. அதை நம்ம செய்கிறது நல்லதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.